நாடான காவிரி தென்கரையில் உள்ள அக்னீஸ்வர சன்னிதானம் அமைந்துள்ள திருக்காட்டுப்பள்ளி கோட்டை வீர ஆஞ்சநேய சுவாமி சன்னிதியிலிருந்து பேசுகிறோம். இந்த கோயில் 11 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் ஆயிற்று. முன்னாள் எம்எல்ஏ அவர்களும் இந்த கோயில் தன்னலம் கருதாது பணியாற்றிய சுப்பராவ் என்கின்ற ஒரு பூஜகரும் இந்த இடத்துக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். தரைமட்டத்திலிருந்து 4 அடிக்கு கீழே இந்த ஆஞ்சநேயர் இருந்தார். இந்த ஆஞ்சநேயர் வியாசராயரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். வியாசராயர் கிருஷ்ணதேவராயருடைய அவையிலே ஆஸ்தான ஆலோசகராக இருந்தவர். 3 மன்னரிடம் அவர் ஆலோசகராக இருந்தவர். அவர் 727 ஆஞ்சநேயர் கோயில்களை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அதற்கு அடையாளம் வாலிலே ஒரு மணி இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயர் கோயில் சுவாலை மேலேயும் கோயில் கீழேயும் இருந்து சாக்கடை தண்ணீர் உள்ளே வருகின்ற அளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்தது. அப்பொழுதிருந்து ஆச்சாரியார் நாங்களெல்லாம் மனம் நொந்து போய் கிருஷ்ணபிரேமி சுவாமிகளிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர் வந்து பார்த்துவிட்டு தரையிலிருந்து 8 அடி உயரத்தில் இந்த இதே மூலஸ்தானத்தில் இதே அளவில் கட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டு சென்றார். அன்றிலிருந்து பணியாற்றினோம். அந்த நிறைய பேர் நிறைய ஹெல்ப் உதவி செய்தார்கள். இந்த கோயில் வியாசராய மடத்தினுடைய சம்பிரதாயப்படி நடைபெறுகிறது. இங்கே மத்வாச்சாரியார் சன்னதி இருக்கிறது. இந்த கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் அதுக்கப்புறம் வர ஆரம்பித்து விட்டார்கள். அந்த கும்பாபிஷேகம் 1 ஆண்டு பாலாலயம் செய்து நடைபெற்றது. அந்த பாலாலயத்திற்கு பிறகு இந்த கோயிலில் சாலையிலிருந்து ஆஞ்சநேயரை பார்க்குற மாதிரி இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணபிரமி சுவாமிகள் உத்தரவிட்டார். அதேபோல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கோயிலுக்கு அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது, நிர்வாகத்தின் கீழே இருக்கிறது. ஆஞ்சநேயா போற்றி அஞ்சனி குமரா கேசரி மைந்தா ராமப்பிரியா ஹிருதயா ரூபா ஜெய ஆஞ்சநேயா போற்றி ஆஞ்சநேயா போற்றி ஆஞ்சநேயா போற்றி அடியார் குதவும் அடியனே பக்தர் குதவும் பக்தனே அடியார் குதவும் அடியனே பக்தர் குதவும் பக்தனே ஸ்வரங்களை இணைக்கும் சரி
இந்த கோயிலில் முக்கியமான நிகழ்ச்சிகள், முக்கியமானது மிகவும் முக்கியமானது அனும ஜெயந்தி. ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் செய்கிறார்கள். எல்லாம் மக்களுடைய நன்கொடையாளருடைய உதவியை கொண்டுதான். இந்த உதவி செய்வதற்காகவே கோட்டை வீர ஆஞ்சநேய பக்தஜன சபா என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். அதன் மூலமாக கிடைக்கிற உதவியை கொண்டு செய்கிறோம். துளசி கல்யாணம் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. துளசி கல்யாணத்தில் இந்த நிறைய பக்தர்கள் வந்து தங்களுடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் வந்திருந்து தங்களுடைய புது வஸ்திரங்களை வைத்து அவைகளை படைத்து பூஜை செய்து பெற்றுச் செல்கிறார்கள். நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கின்றன. நினைத்த காரியங்கள் நிறைவேறியிருக்கின்றன. திருமணங்கள் நடந்திருக்கின்றன. இந்த திருமணங்கள் நடந்ததன் காரணமாக நிறைய பக்தர்கள் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரே ஒரு நிகழ்ச்சியை இங்கே கூற விரும்புகிறேன். ஒரு அம்மையார் தீபாவளி அன்று தன்னுடைய வைரத்தோட்டை தொலைத்து விட்டார்கள். வீட்டிலே காணவில்லை. அழுதார்கள். ஆஞ்சநேயருக்கு காதில் வெண்ணெய் வைக்க சொல்லி சொன்னேன். மூணாம் நாள் வந்து அழுது கொண்டே அப்படியே சிரித்து கொண்டே சொன்னார், வைரத்தோடை திருடினவன் கொண்டு வந்து வைத்து விட்டு போய்விட்டான் என்று கூறினார். அது மாதிரி நிறைய நிகழ்ச்சி நடந்திருக்கின்றன. ஒன்றில் இரண்டில் நிறைய நடந்திருக்கின்றன. இந்த கோயில் மேலும் மேலும் இப்பொழுது பாலாலயம் அடுத்த 12-11 ஆண்டுகள் முடிகின்றன. முடிந்த பிறகு பாலாலயம் செய்து மறுபடியும் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். வருஷாபிஷேகம் நடைபெறுகிறது. வருஷாபிஷேகம் செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். பொதுமக்களுடைய நன்கொடையாலும் பொதுமக்களுடைய உதவியாலும் இந்த கோட்டை வீர ஆஞ்சநேய பக்த சபாவினால் இங்கே நடத்தப்படுகிறது.
கிருஷ்ணாரே. கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலம் குழலை கேட்டு நாலு படி பால் கறக்குது ராமாரே. அந்த மோகனின் பெயரை சொல்லி மூடி வைத்து பாத்திரத்தில் மூன்று படி இருக்குது கிருஷ்ணாரே.
புதியம் டிவியிலிருந்து வந்திருக்கிற அன்பர்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவரின் கோட்டை வீர ஆஞ்சநேய சுவாமி பக்தர்கள் சார்பினாக பரிபூர்ணமான வரவேற்பை அளிக்கிறோம். அவர்களுடைய பணி மேலும் மேலும் தொடர்கிறது. நான் பெருமைக்கு கூறவில்லை, பிரதிபலன் கலந்து கூறவில்லை. அவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகளை நான் அனைத்தையும் நான் புதிய டிவியிலே பார்க்கிறேன். ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் போடுறாங்க. அந்த போடுற போது பார்த்து பலருக்கும் பல கோயில்களை பற்றிய பல தகவல்கள் கிடைக்கின்றன. இதனால் மக்களுக்கு எங்கெங்கே என்னென்ன இருக்கிறதுங்கிறது தெரியுது. அதனால் இந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஆஞ்சநேயருடைய அனுகூரம் கிடைக்க வேண்டும். உங்கள் டிவி மேலும் மேலும் வளர வேண்டும். இந்த கோயில் மேலும் மேலும் வளருவதற்கு ஆஞ்சநேயர் அருள் புரிய வேண்டும். இந்த பக்தர்கள் அனைவருக்கும் எல்லோருக்கும் ஒரு கோரிக்கை இருக்கிறது. அந்த கோரிக்கைகளை எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பது ஆஞ்சநேயருக்கு தெரியும். கண்டிப்பாக நான் செய்து கொடுப்பார்.